கோவையில் முதன்முறையாக இணையதள வசதியுடன் கூடிய மின்சார மகிழுந்தை அறிமுகம் செய்த தனியார் மகிழுந்து நிறுவனம். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனமானது குறுகிய காலத்தில் மக்களின் தேவைக்கேற்ப புத்தம் புதிய கார்களை புதிய பரிணாமத்தில் வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் கோவை மாநகரில் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டை தவிர்க்கவும் பயண செலவை குறைக்கும் விதமாக புதிய இணையதள மின்சார காரை அறிமுகம் செய்தது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சி இக்கிளையின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி கலந்து கொண்டு அறிமுகம் செய்து வைத்து இந்த காரின் சிறப்பம்சங்கள் குறித்து விற்பனையாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தீனதயாகரன் கூறுகையில், இந்தியாவில் மின்சார வாகனங்களின் வெற்றி என்பது இந்த வாகனங்கள் எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் என்பதை பொறுத்தது எனவும், இந்த காரானது ஒருமுறை சார்ஜ் செய்யப்பட்டால் சுமார் 380 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம் என தெரிவித்த அவர், இந்தியாவில் மின்சார வாகனங்களுக்கான வளர்ந்து வரும் சந்தையை பொறுத்தவரை எம்ஜி மோட்டார்ஸ் தனது மின்சார வாகனங்களின் புது மாடலை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார். அந்த வகையில் எம்ஜி இசட்எஸ்வி மாடலை இன்று அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்த அவர், இந்திய கார் சந்தையில் விலை உணர்திறன் காரணமாக எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் மின்சார காரை உருவாக்க திட்டமிட்டு அதனை செயல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் இந்த காரின் ஆரம்ப விலை 20.88 லட்சம் ரூபாய்க்கும் அதிகபட்ச விலை 23.58 லட்சமாக உள்ளது என தெரிவித்த அவர், இந்த காரின் மூலமாக இந்தியாவின் மாசு கட்டுப்பாட்டை முற்றிலும் குறைய வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சூலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, சிஐஐ சேர்மன் கணேஷ்குமார், மாதப்பூர் பாலு, மத்திய வட்டார போக்குவரத்து அதிகாரி பாஸ்கரன், எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி தீனதயாகரன், முதன்மை பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், துணை பொது மேலாளர் செந்தில், விற்பனை மேலாளர் மருதாச்சலம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தீனதயாகரன். இங்கே பிபிஎஸ் மோட்டார்ஸோட கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறேன். டுடே இஸ் எ வெரி குட் ஆஸ்பிஷியஸ் டே ஃபார் அஸ். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஒரு ப்ராடக்டை வந்து இந்த கோவை மாநகரத்தில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட் வெஹிக்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹை ஹேண்ட் ப்ரீமியம் இந்தியாவோட நம்பர் ஒன் அட்டோனமஸ் லெவல் ஒன் வெஹிக்கிள் கிளாஸ்டர் வி ஆர் லான்ச்சிங் டுடே. அண்ட் ஒன் மோர் மச் எக்ஸ்பெக்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லணும்னா வந்து எம்ஜியோட ஃபஸ்ட் 100% பியோர் எலக்ட்ரிக் இன்டர்நெட் இவி வெஹிக்கிள் ZS EV-யும் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து இன்னைக்கு கோவை மாநகரத்தில் இருக்கிற மக்களுக்கோசம் விற்பனைக்கோசம் இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இன்று இதில் கிளாஸ்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் கம்ஸ் ஆக்சுவலி இன் ஒரு 4 வேரியன்ஸில் வருது. ஸ்டார்ட்ஸ் வித் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சூப்பர், ஸ்மார்ட், ஷார்ப் அண்ட் டாப் அண்ட் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சேவீனில் வருது. இந்த கிளாஸ்டரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அரௌண்ட் 28 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைம் டாப் அண்ட் மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 35 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டுமே ப்ரைஸுமே வந்து எக்ஸ்ஷோர் மோட ப்ரைஸு. 7 டெரெயின் மோட்ஸோடு இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் கேன் சூஸ் எந்த டெரெயினில் வண்டி ஓட்டணும்னு நினச்சா கூட அவங்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி 7 டெரெயின் மோட்ஸை வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸாக எடுத்து வந்திருக்கிறோம். ஆட்டோனமஸ் லெவல்ன்றது வந்து ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸில் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அடாஸ்ன்னு சொல்லுவாங்க, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒரு ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் அதையும் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அட் த சேம் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடக்ஷன்ஸ் அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் லான்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எனித்திங் ஆன் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஃபார்வர்ட் கொலிஷன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கோசம் இன் ஸ்பேஸ் டிரைவரே வந்து மிஸ் ஆனால் கூட வந்து வெஹிக்கிள் சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் ஃபார்வர்டு கொலிஷன் ஆகாமல் இருக்கிற அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இருக்குது. இது வந்து 2 இன்ஜினாக வருது. இது 2 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கு ரெண்டுமே. ஒரு இன்ஜின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டர்போ இன்ஜின் அண்ட் செகண்ட் இன்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ட்வின் டர்போ. டர்போ இன்ஜின்ன்றது வந்து நார்மலாக உங்களுக்கு இட்ஸ் அ 2-வீல் டிரைவ். வேறஸ் வந்து ட்வின் டர்போன்ற வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ 4-வீல் டிரைவ் ட்வின் டர்போன்றது. ஸோ எல்லா வகையான டெரெயினுக்குமே வந்து இந்த கிளாஸ்டர் வண்டியை அதுக்கேற்ற மாதிரி தயாரிச்சிருக்கிறாங்க. கம்ப்ளீட் ஆஃப் ரோடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, மட் சாண்டு எந்த மாதிரியான ஒரு டெரெயினுக்கும் வந்து இந்த வண்டி ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்.